ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் கணக்கு, ஆனா அதே நேரத்துல இது ஒரு முக்கியமான கணக்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு 10.11. பின்வரும் பூலியன் கூற்றை நிரூபிக்கவும். பூலியன் கூற்று என்னது? ஏசி பிளஸ் ஏபிசி ஈக்குவல் டு ஏசி. அதாவது இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய பகுதி வலது பக்கம் இருக்கக்கூடிய பகுதிக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். நிரூபிச்சா மட்டும் பத்தாது, அதன் சுற்று விளக்க படம் தருக. அந்த பூலியன் படம் இருக்கு இல்லையா, மின் சுற்று படம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சுற்று படத்தை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா வரையணும். சரி, சோ அப்ப முதல்ல நம்ம வந்து தீர்வுக்கு போயிருவோம். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து நமக்கு தகவல் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம், இல்ல வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏசிங்கிற பகுதி எடுத்தாலும் சரி, இல்ல இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய பகுதி எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த பகுதி எடுத்துக்கிட்டாலும் இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் LHS, அதாவது இடது பக்கம் இருக்கிறது. LHS என்னப்பா? ஏசி பிளஸ் ஏபிசி. ஓகேவா? சரி, இடது பக்கம் எடுத்துட்டேன். லெப்ட் ஹேண்ட் சைடுனா இடது பக்கம் இஸ் ஈக்வல் டு, எப்படி எழுதலாம் பாருங்க, இந்த ரெண்டுலயுமே எது பொதுவா இருக்கு, ஏசி பொதுவா இருக்கு. அப்ப ஏசி வெளியே எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும், மீதி ஒன்னு பிளஸ் இங்க என்ன இருக்கும், பின்னு இருக்கும். சரியா? அப்ப விச் இஸ் ஈக்வல் டு ஏசி இன்டு ஒன் அப்படி எழுதலாம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே பூலியன் விதிகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதுல ரெண்டாவது விதியில என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ஒன் பிளஸ் ஏ ஈக்வல் டு ஒன்னு படிச்சிருப்போம். அப்ப ஒன் பிளஸ் ஏ ஒன்னுனா ஒன் பிளஸ் பி ஒன்னுதான், ஒன் பிளஸ் பி ஒன்னு, ஒன் பிளஸ் சி ஒன்னுதான். அதோட சிம்பிளா சொல்றேன், இப்ப ஏயோட மதிப்பு அல்லது இங்க வச்சுப்போமே பிக்கு நான் ஜீரோ கொடுக்கறேன், நல்லா நான் வச்சுக்கோங்க, பிக்கு ஜீரோ கொடுக்கறேன். இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஒன் பிளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஒன் தான் வருது. அப்ப பிக்கு ஜீரோ கொடுத்து ஐன்சர் ஜீரோ வந்தா அதை நான் பின்னு எடுத்துக்கலாம் இல்லையா, ஏன்னா பியோட மதிப்பு ஜீரோ. ஆனா அப்படி வராததுனால இது நாட் ஈக்குவல் டு பி. சரி, அடுத்து பிக்கு ஒன் கொடுப்போம், ஏன்னா பூலியனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீரோ அல்லது ஒன்னு இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு மதிப்பு தான் கொடுப்போம். ஒன் கொடுத்தா என்ன வரும், ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூன்னு போட்டுறாதீங்க, நம்ம பெருமை மதிப்பே பூலியனை பொறுத்த வரைக்கும் ஒன்னுதான். சரி, அப்ப ஒன் பிளஸ் ஒன் ஒன்னு, ஆனா இது பிக்கு ஈக்குவலா இருக்கு. இப்படி ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து கடைசி என்ன ஆன்சர் வருதோ அது ஒன்னு. ரெண்டுமே சேமா வந்துச்சு அப்படின்னா, ஈக்குவலா வந்துச்சுன்னா ஆன்சர் பி. சோ இதை நான் அங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அப்படி பார்க்கும்போது ஒரு கண்டிஷன் தப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா மதிப்பு வந்து ஒன்னு, பி கிடையாது. சோ அதனால ஒன் பிளஸ் பியோட வேல்யூ ஒன் பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன்னு. இது எதுல வரக்கூடியது, ஆர் விதி, கூட்டல். ஆர் கேட் என்ன, கூட்டல் தானே, ஆர் கேட்டு, அதுல ரெண்டாவது விதி, விதி ரெண்டு. சரி, அடுத்து இங்க பாருங்க, ஏசி இன்டு ஒன்னு, ஏசி தானே, அது வேணும் எழுதிக்கலாம், ஏசி இன்டு ஒன் ஈக்குவல் டு ஏசி. இது பெருக்கல் தானப்பா, பெருக்கல். அப்ப பெருக்கல்னா அது என்ன கேட்டு, அண்ட் கேட், அண்ட் கேட், அதுலயும் விதி ரெண்டாவது தான் நம்ம கொடுத்திருப்போம் பூலியன்ல. சரியா? ஓகே, சோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏசி. இது என்னது, ஆர் ஹெச்எஸ் வலது பக்கம். அப்ப இதுல இருந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம், LHS ஈக்குவல் டு ஆர் ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். இடது பக்கம் வலது பக்கம் சமம், ஓகேவா? ஆனா அது மட்டும் பத்தாது, சுற்று விளக்கப்படம் கொடுக்கணும். சோ எடுத்து போங்க, இது ரஃப் ஒர்க் தானப்பா. எஸ், இங்க நம்ம எழுதிக்கிறோம் விளக்கப்படம், படம் வரைஞ்சுப்போம், சிம்பிள் தான். இங்க எப்படி பாருங்க, இடது பக்கம் ஏசி, ஏசினா ஏ இன்டு சி அப்படிதான் அர்த்தம். அப்ப பெருக்கல்னா அது என்ன கேட்டு, அண்ட், கூட்டல்னா ஆர். அப்ப ஏசிங்கிற ரெண்டு உள்ளீடு நல்லா பாத்துக்கோங்க, ஒன்னு ஏ இன்னொன்னு சி. இந்த ரெண்டையும் ஒரே அண்ட் கேட், இப்படி இருந்தா அண்ட். சரியா? இந்த இடம் பிளாட்டா இருந்தா, இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்தா அண்ட் கேட் கொடுத்தேன், எனக்கு ரெண்டே பெருக்கி கிடைக்கும் ஏசி. அடுத்து என்ன இருக்கு, ஏபிசி இருக்கா? அப்ப மூணு உள்ளீடு, மூணு ஆண்ட்ல கொடுத்தாதான் பெருக்கம் பண்ணி கிடைக்கும். அப்ப இதெல்லாம் ஒன்னு ஏ,
அடுத்து இன்னொரு உள்ளீடு பி, மூணாவது உள்ளீடு சி. வேணா இதை கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாமா? சரியா? அப்ப இதுவும் ஆண்ட் தான், இதுவும் ஆண்ட் தான். சின்னதா போட்டுக்கிறது, பெருசா போட்டு எவ்வளவு சைஸ் ஆனாலும் நீங்க போட்டுக்கலாம். அப்ப மூணு உள்ளீடையும் பெருக்கம் பண்ணி கொடுக்கும். அப்ப ஏ இன்டு பி இன்டு சி. அப்ப ஏசி ஏபிசி கிடைச்சது. இந்த ரெண்டும் இனி ஆட் பண்ணும். ஆட் பண்ண என்ன பண்ணணும்? ரெண்டையும் ஒரு ஆர் கேட்டு கொடுக்கணும். அதான் ஆட் பண்ணும். சரி, அப்ப ரெண்டையும் நான் எங்க கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு ஆர் கேட்டு கொடுக்குறேன். ஆர் கேட் எப்படி இருக்கும்? இந்த இடம் ஃப்ரண்ட் வந்து இப்படி வளைவா இருக்கும். இந்த முன்னாடி இங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சோ இது வளைவா இருக்கும். சோ அப்ப இது ஆர் கேட். ஆன்சர் என்னப்பா? ஏசி ரெண்டு உள்ளிடையும் ஆட் பண்ணி கொடுக்கும், கூட்டல் பண்ணி கொடுக்கும். ஏசி பிளஸ் ஏபிசி கிடைச்சதா? இது எதுக்கு ஈக்குவல்? ஏசிக்கு ஈக்குவல். இது எதுக்கு ஈக்குவல்? ஏசிக்கு. அப்ப ஏசினா ஏ இன்டு சி தானே, கரெக்டா? எஸ். அப்ப இது ரெண்டும் ஏசிக்கு ஈக்குவல். ஒன்னு ஏ, இன்னொன்னு சி. எப்படி ஏசி கிடைக்கும்? முன்னாடி ஒரு அண்ட் கேட் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? வெளியீடு வந்து ஏசி, கரெக்டா? அப்ப ஏசி பிளஸ் ஏபிசி ஈக்குவல் டு ஏசி. நீங்க அவங்களே கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்ப இதுக்கான சுற்றுப்படம் வரையணும் அப்படின்னா இப்படிதான் வரைஞ்சாகணும், கரெக்டா? அப்ப இது அண்ட், இது அண்ட், இதா இது அண்ட். இப்படி கொடுத்தாதான் ஆன்சர் கரெக்டா வரும். சம் எழுதும் போது கண்டிப்பா இந்த பகுதி எழுதணும். இது ரஃப் ஒர்க்னு சொல்லுவோம் இல்லையா, கண்டிப்பா இது எழுதணும். ஏன்னா இதுக்கும் வந்து மார்க் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான ஒரு கணக்கு, நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.